பிரெக்னன்ட் உமனுக்கு ஒரு பெரிய டிசீஸ் ஓவர் சீரியஸ் உள்ளுக இருக்க கரு உள்ளுக இருக்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்கற கல்வி 4000 வருஷத்துக்கு முன்னாடியே டெவலப் பண்ணது. அந்த கலைக்கு பேர் தான் கர்ப்ப வித்யா. வாட் இஸ் கர்ப்ப வித்யா? கர்ப்ப வித்யானா என்ன? கர்ப்பம் பிளஸ் வித்யா. அந்த மதருக்கு உள்ளுக இருக்க கரு உள்ளுக இருக்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்கற கல்வி அதுதான் கர்ப்ப வித்யா. இது வந்து 21st century எஜுகேஷனல் ரெவல்யூஷன். இது வந்து ஆன்ஷியன் இந்தியாவில் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே டெவலப் பண்ணது. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நர்வஸ் சிஸ்டம் ஆரம்பிச்சிருது. தேர் ஆர் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. அதனால அந்த குழந்தைக்கு தாயுடைய கருவிலே சொல்லி கொடுக்குற கலை இஸ் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அந்த கலைக்கு பேர் தான் கர்ப்ப வித்யா. இது வந்து ஒரு பெரிய உன்னதமான ஒரு கலை. ஏன்னா ஒன்று குழந்தை கற்றுக்கிட்டு இருச்சுன்னா அதை டீகோட் பண்ணுறது இல்லை அழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அதனால அந்த குழந்தைக்கு நல்லா முன்னாடியே சொல்லி கொடுக்கறது. யார் மூலமாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மூலமாக தான் சொல்லி கொடுக்க முடியும். தாயுடைய எமோஷன்ஸ், தாயுடைய ஃபீலிங்ஸ், தாயுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய உடல்நிலை எல்லாமே குழந்தைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்காக தான் அந்த தாய் வந்து உடம்பு மூலமாகவும் மனம் மூலமாகவும் அந்த ஒரு லைஃப் எனர்ஜி எல்லாத்து மூலமாகவும் ரொம்ப ஒரு நல்லா வச்சுக்கணும். அவங்க உடம்பை ஒரு உன்னதமான நிலைக்கு வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் கர்ப்ப வித்யான்னு சொல்கிறது. இந்த கர்ப்ப வித்யாவில் சோ மெனி மெத்தட்ஸ் அதே டு டீச். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக டூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் மெடிடேஷன். அமைதியாக காமா ரிலாக்ஸ்டாக மதர் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுது. இதுக்கு பேர் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் வந்து பொதுவாக நம்ம சிட் ஸ்ட்ரைட் அண்ட் வி கேன் டூ. முதல்ல மார்னிங் ஒரு 1 hour, ஒரு 1/2 hour, லேட்டர் ஈவினிங் ஒரு 1/2 hour, 1 hour, இது மாதிரி பண்ணலாம். ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன். அப்புறம் ஸ்லோவாக வாழ்வே யோகங்கிறார் சரபிந்தோ. வெறும் அந்த 1 hour ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க வாழ்வே யோகமாக இருக்கும். இந்த மெடிடேஷன் பண்ணுறப்ப ஒரே டயத்தில் ஒரே இடத்துல உங்களுக்கு எந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு சுத்தமாக இருக்கணுங்க. குப்பையாக இருந்துச்சுன்னா மனம் குப்பையாக இருக்கும். குப்பையாக இருக்கக்கூடாது. அது குப்பையாக இருந்தால் ஒரு டிவினிட்டியை ரீச் பண்ண முடியாது. அப்போ சுத்தமாக இருக்கணும் என்வாயன்மெண்ட். ஒரு நல்ல ஒரு பர்ஃப்யூம், நல்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ, ஒரு ஊதுபத்தி, சாம்பிராணி, ஒரு பாட்டு, எதுனா பிடிக்குதோ வச்சுக்கலாம். இல்லாட்டி சைலன்ஸாக உங்களே நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க என்ன நடக்குது எனக்குள்ள. நீங்கள் ஜட்ஜ் பண்ணல, வேணும்னு சொல்ல, தாட் வேணும்னு சொல்ல, தாட் வேண்டான்னு சொல்ல. உதாரணத்துக்கு நான் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், குரங்கு தான் ஞாபகம் வரும். அப்போ உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது உலகத்திலே பெரிய காரியம். மைண்டை மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா இஸ் மைண்டிங் யுவர் மைண்டும்பாங்க. ஸோ இது வந்து மெடிடேஷன் ஒரு நல்ல டூல். இதை வந்து நம்ம ஒரு நல்லவங்கள்டேருந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிறப்ப உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டூல் வி யூஸ் இன் கர்ப்ப வித்யா. உங்களோட நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஹேபிட் கொண்டு வரணும், நல்ல ஹேபிட் கொண்டு வரணும். மார்னிங் எழுந்திரிச்சோடனே நல்லா குளிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமை ஒரு ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது அழகாக. இதில் வந்து ஃபேமிலி இன்வால்வ் ஆனால் ரொம்ப கிரேட்டுங்க. என்வயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் உட்காரணும், நல்லது வேணும்னா உழைக்கணுங்க. எதுவுமே எனக்கு உழைப்பே இல்லாமல் நல்லது வேணும், நான் வந்து டென்ஷனாகவே இருப்பேன், ஆனால் அமைதியாக நல்லது நடக்கணும், என் குழந்தை நல்லவங்களாக இருக்கணும், அது பாசிபிள் கிடையாது. நம்ம தான் அது உள்ள உழைப்பை பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட் டூலை பார்த்துட்டோம். ரெண்டாவது டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன்னா எதை நினைக்கிறாயோ அதுவாக நீ மாற்றப்படுகிறாய். எவ்வளோ பெரிய விஷயம். இது வந்து ஆன்ஷியன்ட் சயின்ஸில் சொல்லி கொடுக்குறது. உதாரணத்துக்கு நான் ரொம்ப கூலாக இருக்கேன், காமாக இருக்கேன், ஒரு ஊட்டியில் இருக்கேன், ஊட்டியில் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்கேன், நல்ல ஒரு காமாக இருக்கேன். அப்படின்னா நீங்கள் காமாக இருப்பீங்க. அவன் என்னை திட்டாங்க, கோபமாக இருக்குது, அவங்க என்னை வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது, அப்படிங்கிறப்ப ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்.
எதை நீங்க விஷன் பண்றீங்களோ அது ட்ரூ ஆயிடும். அப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க கர்ப்ப வித்யாவில் நான் ரொம்ப என்னுடைய உடல் நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னுடைய குழந்தை உள்ளுக்க நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, குழந்தையுடைய ஐ நல்லா இருக்கு, காது நல்லா கேட்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கிரியேட்டிவ் சைல்டா, ஒரு குவாலிட்டி சைல்டா, வேல்யூஸோட இந்த குழந்தை வருது அப்படின்னா அது வந்துடுது. இது வந்து ட்ரூ, எதை நினைக்கிறோமோ அது வந்துடுது. நீங்களே உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சே பார்க்கலாம். ஒரு டென்ஷனா நினைச்சு பாருங்க, டென்ஷனா இருக்கும். சில பேர் ரிலாக்ஸ், ஓகே ஆல் குட், ரிலாக்ஸா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த விஷுவலைசேஷன் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய விதமா அது விஷுவலைசேஷன் சொல்லி தர்றப்ப அந்த குழந்தைய நம்ம வந்து நல்லா உற்பத்தி பண்ண முடியும். அதன் மூலமாக தாயும் அமைதியா இருக்கலாம், ரிலாக்ஸா இருக்கலாம். விஷுவலைஸ் பண்ண எதா இருந்தாலும் விஷுவலைஸ் பண்ணணும். பெரியது சொல்லி தர்றாங்க, பிளானிங், ஆர்கனைசிங், விஷுவலைசிங், டூ தேர்ட் ஆஃப் த டைம் எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி செய்யணுங்க. இது ஹையஸ்ட் டீச்சிங். மறுபடியும் சொல்றேன், பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், விஷன் பண்ணிக்கணும். ஓகே, விஷுவலைசேஷன் ஒரு டெக்னிக் பார்த்தோம், அதை யூஸ் பண்ணுவோம் கர்ப்ப வித்யாவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிசனிங். ரொம்ப உலகத்திலே கஷ்டமான காரியம், ட்ரெயின் பண்ண வேண்டிய காரியம் லிசனிங். லிசனிங்னா மற்றவங்க என்ன சொல்றாங்க அதை ஜட்ஜ்மெண்டலாக இல்லாமல், அவங்களை நம்ம ஜட்ஜ் ஆகி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போமே. லிசனிங், லிசனிங் கெப்பாசிட்டி ஃபார் அ குட் கம்யூனிகேஷன் வி ஹேவ் டு லிசன். அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ குழந்தை அப்படி வரும். குழந்தைக்கெல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணி திருத்த முடியாது, நம்ம எப்படி இருக்கமோ அந்த மாதிரி தான் குழந்தை வரும். அப்போ ஒரு உழைப்பு தான், எஃபர்ட், அப்புறம் எஃபர்ட்லெஸ்ஸாக மாறிடும். லிசன் பண்ண 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 மற்றவங்கள லிசன் பண்ணுறீங்க, உங்களை நீங்க லிசன் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய பாடி, உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஹார்ட் பீட், அதை நீங்க லிசன் பண்றீங்க. குழந்தை வந்து 20வது வாரத்துல துடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கு பேர் குயிக்கனிங் சொல்றது, ஃபர்ஸ்ட் மூமெண்ட். அதே நீங்க நோட் பண்ணணும், குழந்தைகிட்ட நீங்க லிசன் பண்றீங்க, என்ன சொல்லுது அதை லிசன் பண்ணலாம். இந்த லிசனிங் பண்றப்ப யூ லேர்ன் எவ்ரிதிங். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டூல். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல டூல், கிரியேட்டிவிட்டி. எதையுமே ஒரு புதுமையா ஒரு உள் மனசுலேருந்து பண்றது, இதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டினா உல்டாவா பண்றது கிடையாது, அப்படி திருப்பி தலையை திருப்பி பண்ணிக்கிறது, அதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டி இல்லை. ஹையஸ்ட் கனெக்டிவிட்டி, ஹையஸ்ட் சோர்ஸ், அதோட கனெக்ட் பண்ணி நீங்க எதை பண்றீங்களோ அதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டி. யூனோ ஹூ இஸ் த ஹையஸ்ட் கிரியேட்டர் இன் த வேர்ல்ட்? புத்தா. எனக்கு தெரியாது சார், எனக்கு எப்படி சார் சொல்ல, உங்கள் கிரியேட்டிவிட்டி. எவ்ரி ஹியூமன் பீயிங் நம்ம ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் உலகத்தில் பிறந்திருக்கோம், இல்லாட்டி அபார்ஷன் ஆகி நம்ம போயிருப்போம். அப்போ எவ்ரி மதர், எவ்ரி சைல்டு ஹேவ் சம்திங் குட், சம்திங் கிரியேட்டிவ். எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா நம்ம அந்த மாதிரி கண்டிஷனில் வளர்ந்துருக்கோம். அப்போ அப்பா அம்மா சொல்லித்தரதோ, கூட இருக்கவங்களை கம்பேர் பண்ணி சொல்லித்தரதோ, ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லித்தரதே, நீ அவனை காட்டிலும் நீ சரியாக எழுந்தில, உன் ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக இருக்கு, அண்ணனை காட்டிலும் தங்கச்சி சுமாராக இருக்கா, நல்லா படிக்கல, இப்படி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை விட்டுட்டோங்க. கிரியேட்டிவிட்டி மதர் கிரியேட்டிவாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் மதர்ஸை சந்தோஷமாக வச்சுக்கணும். எல்லாத்த காட்டிலும் கிரியேட்டிவிட்டினா ஸ்வெட்டர் பின் பண்ண சொல்லுவாங்க, ஆர்ட் பின் பண்ணலாம், ஒரு பிளேயிங் பண்ணலாம், ஒரு ரைட்டிங் பண்ணலாம், ஒரு மியூசிக் பண்ணலாம், ஒரு டான்ஸ், லைட் டான்ஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தான் கேட்கணும். எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார், அது சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் யூ லவ், வாட் யூ வாண்ட். இதுக்கு பயப்படாதீங்க, யாரும் நம்மளை வந்து கிரியேட்டிவ் பண்ண தப்பாக சொல்ல மாட்டாங்க. கிரியேட்டிவாக பண்ணுறப்ப தெர் இஸ் நோ டைம், நோ ஸ்பேஸ். அந்த சைல்டு வில் ஆல்சோ லேர்ன் கிரியேட்டிவிட்டி, யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் த ப்ரெக்னன்சி. இப்போ எப்படி இருக்குன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக ப்ரெக்னன்சி ஆகணும்னா 10 பேர் பக்கத்தில் எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் டென்ஷன், அது அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அபார்ஷன் ஆகும், குழந்தைக்கு கருது இதாக போயிடும், சிசேரியன் ஆகும், பெயினாக இருக்கும், சாகிறதுக்கு மறுபிறப்பி, அப்படி போட்டு நெகட்டிவ் இன்புட் தான் இருக்குது. அதுக்கு பதிலாக பாசிட்டிவ் இன்புட்டை கொடுக்கணும். நல்ல குவாலிஃபைட் பீப்புள்கிட்ட நீங்கள் போய் அதை கேட்டு என்னங்கிறது ரியல் ஆகிட்டு, வெறும் கூகுள் மட்டும் பண்ணால் பார்த்தது. You have to find out. It's called creativity. You have to use your creativity. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூலுங்க. இது நான் வந்து ஒரு பெரிய சர்ஜன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன். நான் ஆப்ரேட் பண்ணுறப்ப அவர் சொல்லுவார், எதையுமே டென்ஷனாக பண்ணிங்கன்னா நல்லா பண்ண முடியாது. பிளேஃபுல் ஆட்டிடியூட். அதில் எனக்கு ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏறினோடனே, ஹே ஹாய், ஹலோ, ஏ டேக் இட் ஈஸி மேன்,
டேக் இட் ஈஸி அப்படிம்பாங்க. அப்ப ஈஸியா எடுத்துக்கிறது என்னமோ உலகமே முடிஞ்சு போற மாதிரி டென்ஷன் பண்றது, எல்லாரையும் டென்ஷன் பண்றது, ரொம்ப சீரியஸ்னஸ் வந்து ஒரு டிசீஸுங்க. ஓவர் சீரியஸ் அதை அப்படி பண்ணிடு இப்படி பண்ணிடு இதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் குழந்தைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி இட்ஸ் ஆல் டிசீஸ். நம்மளே நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிறது. இட்ஸ் ஓகே, லெட் கோ, வாட் இஸ் தேர், ஜஸ்ட் டேக் இட் ஈஸி, பிளேஃபுல் ஆட்டிடியூட். இதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, வீடியோ கேம் பண்ணுறப்ப குழந்தைங்க யார் ரிலாக்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க நல்லா பண்ணுறாங்க. ஒரு ஆப்ரேஷன் நானும் ஒரு பெரிய சர்ஜனும் பண்ணோம், ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. அப்போ அவர் கூட இருக்கப்ப சொன்னார், பக்கத்தில் நர்ஸ் இருந்தாங்க, ஒரு விளையாட்டே என்னம்மா என்ன பக்கத்தில் இடிக்க பார்க்குறியா ஜாலியாக இருமா அப்படின்னு கையை பிடிச்சி அந்த பிளட் வெஸ்ஸில் வெயின் வெயின் பஞ்சர் ஆச்சுன்னா பேஷண்ட் டெத் ஆயிடும். அந்த வெயினை ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன விச்சு பாப்பா ஜாலியாக இருக்குமா ஒன்றும் இல்லை, அப்போ அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். எடுத்து டென்ஷன் ஐயோ ஒன்னால்தான் மிஸ்டேக் ஆச்சு என்ன செய்யும் பேஷண்ட் செத்து போயிடுவாங்க. அப்போ வி நீட் டு ரிலாக்ஸ், வி நீட் டு ஹேவ் அ பிளேஃபுல் ஆட்டிடியூட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளேஃபுல் ஆட்டிடியூட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூலுங்க, இது நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணணும். கர்ப்ப வித்யாவை மட்டும் சொல்ல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். அது என்ன டூல்னு பார்க்குறீங்களா, அப்ரிசியேஷன். எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க ஒய்ஃப் வீட்டில், 10 ஐட்டம் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கு, லேசாக உப்பு கூட இருக்கு அப்படிம்பாங்க. பட் பட்டுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு நல்ல வார்த்தை கிடையாது. அப்ரிஷியேட் பண்ணணும், ஏன் நல்லா இருக்குல்ல. அவங்க கேட்டால் மட்டும்தான் நம்ம நெகட்டிவ் கமெண்ட்டை கொடுக்கலாம், யாருக்கும் தெரியாமல் இல்லை. அப்போ கேட்டால் எப்படிங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னா அதுக்குள்ளது நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணலாம். இல்லாட்டி அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். என்னுடைய பாடி நல்லா இருக்குது, என்னுடைய ஹார்ட் நல்லா இருக்குது, என்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன், நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கேன், நம்மளை குறையில எனக்கு இது முடியாதுங்க. ஏங்க நீங்கள் பேசுகிறீங்களா, எனக்கு பேச தெரியாது. நீங்கள் ட்ராயிங் போடுறீங்களா, எனக்கு ட்ராயிங் தெரியாது. ஒரு மீடியாவுக்கு போய் பேச தெரியாது, வராது. இதுக்கு பதிலாக எவ்வளோ நம்ம நல்ல குவாலிட்டி இருக்குங்க. யூ ஹேவ் டு கம் ஃப்ரம் ஸ்ட்ரென்த், யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப், யுவர் பாடி. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு பாருங்க, இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா அப்ரிஷியேட் பண்ணால் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு என்கெபலின்ஸ், என்டார்ஃபின், செரட்டனின், மெலட்டனின் இந்த ஹார்மோன்லாம் செக்ரிட் ஆகும், நல்லா ஃபங்க்ஷனாக இருப்பேன். இது நான் நல்லா இல்லை, டென்ஷனாக இருக்குது, ஒரே ஆன்சைட்டியாக இருக்குது, ஏன் எதுக்கு அப்படி இருக்குது, ஐயோ அவன் நல்லா பண்ணுறேன், இப்படி ஒரு நெகட்டிவ் எமோஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சிம்பத்தட்டிக் ஹார்மோன்ஸ், கார்டிசால் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக செக்ரிட் ஆகும். அப்போ தட் ப்ரொடியூசஸ் பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், ஆல் த டிசீஸ் இன் த வேர்ல்ட். ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஒரு பெரிய டிசீஸ் ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன்பாங்க, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிறது. சரியாக கவனிக்காட்டி தே கோ ஃபார் எக்லாம்சியா, ஃபிட்ஸ் வந்துடும். இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ட்ரக் ட்ரீட்மெண்ட் எலாங் வித் ரிலாக்ஸேஷன். எல்லா டிசீஸுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் ஆர் வெரி காமன், 70-80%. அதுக்கு மைண்டை காமாக வச்சுக்கிறது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், அப்ரிசியேஷன் பார்த்தோம். இன்னொரு டூல் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, நைட்டு நைட்டு ஒன்று சொல்கிறாங்க, நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நல்லது வேணும்னா செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. 1 hour முன்னாடி டிவி பார்க்காதீங்க, அந்த எலக்ட்ரானிக் ஐடியா மீடியா இதெல்லாம் பண்ணாதீங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷன், அவன் செத்து போயிட்டான் அவன் செத்து போயிட்டான், ஒரே அந்த ரேடியேஷன் வேற. நீ என்னது ஹலோ நல்லா இருக்கீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, எதுக்கு சாப்பிட்டீங்க, என்ன வர்றீங்களா, அப்புறம் தேவையில்லாத எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் உமன் ஷுட் சுவிட்ச் ஆஃப் த செல்ஃபோன் மினிமம். ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன், 2 hours before you stop cell phone, nothing going to happen. Reflect பண்ணுறீங்க, என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க, நம்ம நெகட்டிவாக பார்க்கறது இல்லை, நான் தப்பாக பண்ணியிருந்தேன் அப்படி பார்க்கறது கிடையாது, நல்லா பண்ணியிருந்தா அவங்கள பேக் பண்ணிக்கிறீங்க, குட் 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 கிருஷ்ணா யூ ஹேவ் டன் அ குட் ஜாப் அப்படின்னு. சில இது இதை மாற்றி பண்ணியிருக்கலாமோ, ஒய்ஃப்ட இன்னைக்கு கொஞ்சம் கத்திட்டனோ, தேவையில்லாமல் எங்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டனோ, அப்போ ஓகே அதை பண்ணியிருக்கக்கூடாதோ, இதை பண்ணியிருக்கலாமோ நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறது. உதாரணத்துக்கு சமையல்லையும் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம், ஜாஸ்தி உப்பு போட்டினேன், ஜாஸ்தி இது பண்ணிட்டேன், இப்படி பண்ணி என்னத்த வேணாலும் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல் விச் யூ ஹேவ் டு இன்கல்கேட் டெய்லி பேசிஸ். அதுக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணணும், படுக்கிறப்ப ஒரு 10 minutes சைலன்ஸில் இருக்கப்ப யூ ரிஃப்ளெக்ட் வாட் ஹஸ் ஹேப்பன், அந்த நன்றி உணர்வோட இன்னைக்கு அலைவாருங்க.
இன்னைக்கு சொன்ன நன்றி உணர்வு மாதிரி உலகத்திலே பெரிய காரியம் எதுவும் இல்லைங்க. நன்றியா இருந்து உதாரணத்துக்கு நீங்க நன்றியா இருந்து பாருங்களேன், டென்ஷன் இருக்காது. ஒரு நன்றியா யாருக்கு? ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவுக்கு நன்றி, நம்மளுக்கு நன்றி. நம்ம அலை வாழ்வோம், எத்தனையோ பேருக்கு நன்றி சொல்லலாம். இந்த நன்றி அதுக்காக தான் அந்த காலத்துல முத முதல்ல என்ன பண்ணுவாங்க, எனக்கு அங்க பாட்டியும் சொல்லி கொடுத்தாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னா ஒரு வாக்கிங், ஒரு 4-5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு சாமியை அதான் தலையில நிக்க வைக்கிறது சிரசாசனம். இது பிரெக்னன்ட் உமன் பண்ணக்கூடாது, சில யோகாசனங்கள் சிலது பண்ணலாம், சிம்பிள் ஆசனம் அந்த ஆசனமாங்க. சில சிம் மூவே பண்ண மாட்டாங்க சில பேர், எஸ்பெஷலி பேம்பர் மூவ் பண்ணவே மாட்டாங்க. மூவ் பண்ணணுங்க, அப்போ தான் ஈஸி டெலிவரி, நார்மல் டெலிவரி வரும். இதை பண்ணிட்டு சூர்யா உன்னை தொழுவேன், சூழ்ந்த வினைகள் எல்லாம் நீங்க தொழுவேன், சந்திரா உன்னை தொழுவேன், சந்ததி எல்லாம் தலைக்க தொழுவேன், ஒத்திட்டேறி உலகத்தை வலம் வந்த சிவசூரிய நாராயணமூர்த்தியே நமஸ்காரம். சூரியனுக்கு ஏதாவது கேட்குமா நன்றி உணர்வு சொன்னா? இல்லை. இந்த நன்றி உணர்வு சொல்லிட்டீங்கன்னா அந்த நாள் இனிய நாளாக நல்ல நாளாக இருக்கும்.